my mind is breathing in. Freak out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it in a sense of feeling. Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து அற்புதமான வீடியோ. ஏன்னா வந்து நிறைய பேர் ரோஸ் பிளான்ட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. நிறையா கஷ்டப்பட வந்து வாங்கி வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுருந்தீங்க, செடியே துளுரே வரல, எனக்கு முட்டை வைக்கலை, இலை கருகுது, காஞ்சி கொட்டுது போயலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செடி துளிர் வர செடி கூட சூப்பராக துளிரும். எண்ணி 15 நாள் 20 டேஸ்க்குள்ளே அந்த செடி சூப்பராக பூ வந்து சூப்பராக அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டிப்ஸும் பொறுமையாக பாருங்கள். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா வந்து நிறையா கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ரோஸ் பிளான்ட் எப்படி வளர்க்குறது, நானும் நிறைய டைம் வாங்கி வச்சுட்டேன், இப்போ செடியே வளரல, என்ன உரம் போடணும் தெரில, என்ன மண் கலவை அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே இந்த கிளையர் கட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி என்ன உரம் கொடுக்குறாங்க, எப்படி கட் பண்ணணும், என்ன கத்திரிக்கோள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி எப்படி களை பிடுங்கணும், எல்லாமே எப்படி பூவெலாம் கட் பண்ணணும், எந்த ஸ்டெம்லேருந்து கட் பண்ணணும், எந்த அளவு கட் பண்ணி எல்லாமே கிளியராக ஒரு வீடியோ போகிறாங்க. இது முழுசாக போகிறாங்க. அதே மாதிரி இப்போ பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது, எல்லாமே தீபாவளிக்கு ஆஃப் டர்ம் மட்டும் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் மூலிமா நீங்கள் துணி கிடைக்கல, துணி பட்டாசு கிடைக்கல, பட்டாசு எல்லாமே ஒரு மூட்டை மூட்டையாக வரனால டிரான்ஸ்போர்ட்டில் லேட் ஆகுது. ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போடணும். ஏன்னா வந்து அப்போ நம்ம பிளான்ஸ் வைக்கும்போது ஏன்னா நம்ம ஓப்பன் பாக்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருங்க, ஏன்னா டேமேஜ் வரும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம கஸ்டமர், நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்ம புதுசாக வர சப்ஸ்கிரைபரு எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரூட் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு. நம்ம சேனலை பிடிச்சிங்க, எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பாருங்க. நீங்களே ஒரு சிசர்னு சொல்லுவாங்க, கத்திரிக்கோள்னு சொல்லுவாங்க தமிழில். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு, மொத்தம் நம்ம பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு இப்போ மெயினாக வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான இருக்கிற கத்திரிக்கோள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிளான்ட்டு நீங்கள் செடி வளர்க்குறனாவே கண்டிப்பாக இந்த கத்திரிக்கோள் இருக்கணுங்க. அப்போனா மட்டும்தான் செடி நல்லாவே வளரும். நீங்கள் ரோஸ் செடியாகட்டும், இல்லை எந்த பூச்செடியாக இருக்கட்டும், எந்த ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இது யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இதோட ஒரு ப்ரைஸ் வந்து 650,000 இருக்கும். இதனால் பெஸ்ட்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி லாக்கும் கொடுத்துருக்காங்க, லாக் ஆஃப் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கத்திரிக்கோள் இருக்கணும் மெயினாக. அடுத்தது வாங்க போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து வீட்டில் ரோஸ் செடி வளர்க்கணும்னா இது கண்டிப்பாக வேணுங்க. இது பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய கஸ்டமர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு கீழே கமெண்ட் பண்ணு, யாராவது தெரியுமோ. இது பார்த்தீங்கன்னா டிஏபி உரம். ஓகேங்களா? டிஏபி உரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கருப்பாக இருக்கும். ரொம்ப இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா? டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் பெருப்பெருசாக பூக்கும். நிறைய கஸ்டமர் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இயற்கை உரம் போட்டேங்க, மண்புழு உரம் போட்டேங்க. மண்புழு உரம் போட்டாலும் எந்த உரம் போட்டாலையும் நீங்கள் ரோஸ் செடி பெரிய பூவாக வரவே வராதுங்க. இதுதான் சீரியஸாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த டிஏபி உரம் மட்டும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்து பாருங்கள். சும்மா சூப்பராக பூ பெருசாக வரும். இது 100% ஒன்று தாங்க. ஏன்னா வந்து நர்சரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் கிடைச்சி நீங்கள் நர்சரியில் மட்டும் நல்லா பெரிய பெரிய பூ வருது, நம்ம வீட்டான வந்தால் பூவே வர மாட்டேங்குதுன்னு. இந்த உரம் கொடுத்து பாருங்கன்னா எப்படி எப்படி கொடுக்கணும், எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், இந்த வீடியோ முழுசாக பார்க்க வாங்க. வீடியோ குழப்பலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி வந்து எப்படி கட் பண்ணுறது, அது எப்படிலாம் இருக்குது செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ. இப்போ ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 4 பூ வந்துருக்கு, 4 பூ மலர்ந்து போச்சு, மலர்ந்து பூ கொட்ட ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி விட்டிங்கன்னா பூ அடுத்து துளிர் வராது, உங்களுக்கு அடுத்து மொட்டு வராது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கணு மாதிரி ஒரு துளிர் வரும். உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியுதான்னு தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இலை சன்றில் ஒரு கன்று மாதிரி வரும். இது கன்று பேருன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு துளிர் வர ஸ்டேஜோட இது. இதை பார்த்து நம்ம கட் பண்ணி பாருங்கள், இங்கே துளிர் வர ஆரம்பிக்குது. இந்த மேலே இதுலேருந்து ஒரு மேலே இந்த இலைக்கு கீழே கட் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஷார்ப்பாக கட்டாவது பாருங்கள், சைடாக கட் பண்ணி விடுங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் பாருங்கள், அடுத்தது காட்டுற பாருங்கள். இதுவும் பாருங்கள், இங்கே பார்க்குறேங்க, பார்த்தாச்சு. இங்கே கன்று வருது, இங்கே கன்று வருதுன்னா பாருங்கள், இங்கே கட் பண்ணுறேங்க பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி இதே மாதிரி கட் பண்ணுங்கள் பாரு, ஷார்ப்பாக கட் ஆகுங்க. நீங்கள் வந்து கையில் ஒடிக்கிறதோ இல்லை பிளேடில் இருப்பாங்க, இல்லை கையில் வந்து அவசரத்துக்கு நம்ம பூ வச்சுட்டு பாருங்கன்னு சொல்லி பூ ஒடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒடிச்சிங்கன்னா உங்களுக்கு பூ வராது. இப்போ இந்த ஷார்ப்பாக கட்டாக இருக்குது பாருங்கள், அந்த துளிர் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா செடி பார்த்தாவே நல்லாயிருக்கும். ஏன்னா பாருங்கள், இங்கே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி விட்டது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே கட் பண்ணால இங்கே துளிர் வந்துருக்குது, இங்கே பாருங்கள் மொட்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அடுத்து இங்கே மொட்டை வரும், இங்கே மொட்டை வரும், இங்கே மொட்டை வரும், என்ன நல்லது பிரான்ச் வரும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி அடுத்து உரம் கொடுக்கலாம் எப்படின்னு பார்க்குறோம், வாங்க காட்டுறோம். உரம் வந்து நிறைய பேர் எப்படி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ நான் கொடுக்குற பாருங்கள், இது ஃபுல்லாகவே டிஏபி என்ற உரம். ஓகேங்களா? இது ரொம்ப ரேராக கிடைக்காது.
நீங்கள் வேணுன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் உரம்னு ஒரு பாக்கெட் இருக்குது, அது டிஏபி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய மெடிசனு எபிசம் சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த உரம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா, இப்போ நான் எப்படி டிஏபி உரம் போடணும்னு பார்க்குறேன் பாருங்கள். டிஏபி உரம் வர பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடணும். பாருங்கள் ஒரு செடி காட்டுறேன், சுற்றி இப்படி அழகாக போட்டுடணும். ஏன்னா இலை மேலே படாது போடணுங்க. இப்படி போட்டு விட்டு நீங்கள் இது மேலே மண் போட்டாலும் சரி, இல்லை அப்படி தண்ணி ஊற்றினாலும் சரி. ஓகேங்கண்ணா, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க, மீடியமாக தண்ணி ஊற்றணும். மீடியமாக தண்ணி ஊற்றும் போது ஏன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா கரைஞ்சி இதில் வர அந்த ஓட்டையில் வந்து லிக்விடாகி போயிடும். நீங்கள் லைட் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் நல்லா டிஏபி தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு டிஏபி நல்லா தெரிதுங்களா. இந்த மாதிரி சுற்றியும் போடணும் பாருங்க, நாலஞ்சு செடி போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நாலஞ்சு செடிக்கு போ, இப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பூ நல்லா பெருசாக வரும். பூ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பூ பாருங்கள். டிஏபி உரம் கொடுக்கணும் மட்டும்தான் இந்த மாதிரி பூ வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் போட்டால் இந்த மாதிரி தான் துளிர் வருங்க. சூப்பராக துளிர் வந்து கரு கரு கருன்னு துளிர் வரும், சிகப்பாக நல்லா பூ சைஸில் ஆனால் பெருசாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெரிய பூ, சும்மா சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய பூ பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெரிய பூ வரும். எல்லாமே கொத்து கொத்தாக சூப்பராக பூக்கும் பாருங்கள், எல்லா செடிக்கும் துளிர் சூப்பராக வந்துருக்குது. நீ ஓகேங்களா, டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் நல்லா வரும். ஓகேங்களா, அதே மாதிரி செடிகள் தண்ணி ஊற்றுறதே இப்போ பார்க்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு கேட்பாங்க நிறைய கஸ்டமரு. ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிலில் தான் வைக்கணுங்க, ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும். ஆனால் அதே மாதிரி காலை டு சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடிக்குதுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா, ஏன்னா மொட்டை மாடியில் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரம் இருக்கும். இப்போ காங்கிரீட் போட்ட தரம், அதுலேருந்து வந்து ஈட்டு ஏறும். நீங்கள் அதனால் அதுலேருந்து ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி எதுனா ஒரு ஸ்டூலோ ஸ்டேபிளோ அந்த மாதிரி வச்சு வைக்கணும். நிறையா கஸ்டமர் அதிலேயே வச்சுருவீங்க, தண்ணி ஊற்றுவீங்க, அந்த அடியிலேருந்து ஈட்டு நைட்டெல்லாம் வரும். அப்போ வேறாகி மேலக்கிற இலையெல்லாம் கருக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது தெளிவாக புரிஞ்சுங்க. யார் ரோஸ் செடி அப்படியே வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு அடி ரெண்டு அடி ஒரு செங்கலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மண்ணோ இதை கொட்டி அது மேலே வச்சுக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வளரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி ஊற்ற தெரியுங்களா, தண்ணி நீங்கள் விடிகால இறந்தோடனே அது இலை மேலே தெளிச்சிருக்கு. இப்போ பனிகாலமாக இருந்தால் பனி மேலே தண்ணி உட்காந்துருக்கும், அப்போ தண்ணி ஊற்றும் போது அந்த பனி தண்ணியெல்லாம் போயிடுது. ஏன்னா பனி தண்ணியே அடுத்து சன்லைட் வரும்போது அது பனி தண்ணி இருக்குதுங்களா, அது அப்படியே ஈட்டாகி உங்களுக்கு இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சு சுற்றி. ஓகேங்களா, அது ஒரு மெயின் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து நீங்கள் டெய்லி மொத்தம் வந்து மூணு டைம் ஊற்றணுங்க. வெயில் காலமாக இருந்தால் மூணு டைம், காலையில் ஒரு டைம் ஊற்றிடணும், மதியம் ஒரு டைம் ஊற்றணும், ஈவினிங் டைம் ஊற்றுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஈவினிங்னா ஒரு ஃபைவ்க்கு மேலே ஊற்றக்கூடாது தண்ணி, ஒரு த்ரீ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் முன்னாடி ஊற்றிருங்க நீங்கள் தண்ணி ஊற்றும் போது. ஏன்னா அது லிமிட்டடாக ஊற்றணும், நீங்கள் வந்து கொல கொல கொலன்னு தண்ணி இருக்கும் போது ஈரப்பதம் இருக்கும் போது ஊற்றக்கூடாது. ஈரப்பதம் ட்ரை ஆனால் உங்களுக்கே தெரியும், லிமிட்டாக ட்ரை ஆனால் அந்த டைமில் ஊற்றணும். ஃபுல் ட்ரையாக இருக்கும் போது ஊற்றக்கூடாது, ஒரு லிமிட்டாக ட்ரை ஆகிட்டு உங்களுக்கே தெரியும் ஊற்றலாம் தண்ணி அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து அவங்களோட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, உடனே டக்கு டக்குன்னு நம்ம காலையில் இருந்தோடனே தண்ணி ஊற்றணும் இதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்தோடனே செடியில் வளர்க்கறது சொல்லிட்டு டெய்லி தண்ணி ஊற்றினே இருப்பாங்க. மொத்தமாக எடுத்தது ஊற்றிடுவாங்க குழ குழ குழன்னு. அப்போ என்ன பண்ணும், செடியோட வேர் வந்து தன்மை வந்து அந்த கேப்பில் போகாது, வளர ஸ்டார்ட் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொட்டி போயிடும், நீங்கள் இருக்க இருக்க செடியை வாடாக ஒழுங்கு சொங்கி போயிருக்கோம். ஓகேங்களா, இது மெயின் ரீசன். வாங்க அடுத்த ரீசனுக்குள்ளே நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு காட்டுருவாங்க, வீடியோ கொடுப்போம். செடியில் பாருங்கள் இந்த மாதிரி களை வந்தவங்க நீங்கள் க்ளீன் பண்ணிடணும், சுத்தமாக நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் உரம் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே உரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வளராது செடி. ஏன்னா இந்தோட இது களை தான் வளரும், இந்த களை தான் மெயினே வந்து இது செடி வளராததுக்கு. அதே மாதிரி இந்த ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்கிறது வந்து ஆண் செடி, இது மேலே இருக்கிறது வந்து பெண் செடி. இது ஆண் செடி பெண் செடி கலந்த மட்டும்தான் நீங்கள் வந்து ரோஸ் பூ வரும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கீழேருந்து ஒரு ஏழு ஏழை துளிர் வரும், அந்த செடியும் இப்போ காட்ட போகிறேன். வாங்க அந்த அடுத்தது அது போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடியில் நிறைய பேர் வளர்ப்பாங்க, வளர்க்கும் போது ஏழு இலை நிறைய வந்து நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்தோடனே இலை இலை என்னென்ன ஆரம்பிச்சிருவாங்க. செடி வாங்கும் போது ஏழு இலை ஒரு தம்பி இந்த செடி பூ வராது அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாதுங்க. இது ஆண் செடி பார்த்தீங்கன்னா, ஆண் செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கிராஃப்டட் பிளான்னால பாருங்கள், இது ஆண் இது பெண் செடி ஒட்டு கட்டி இருக்கனால. இந்த ஆண் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள் வரும், குக்கி மாதிரி முள் வருங்க, கீழே வந்து பூமியை பார்த்த மாதிரி ஒரு முள் வரும். முள் எக்கச்சக்கமாக வளருங்க, நீங்கள் செடியோட இந்த செடி தான் ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ வந்து பூ வைக்கிற செடியோட இந்த செடி தான் ஃபாஸ்ட்டாக வளரும், நிறையா கொடி கொடியாக நிறையா வரும். நிறைய கஷ்டம் வந்து நான் வாங்கின்னு போனேன் பூ வரல தம்பி, ஆனால் செடிகள் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்தோடனே துளிர் வந்தோடனே பாருங்கள் ஒடிச்சு காட்டணும், ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது கட் பண்ணிடணும், கத்திரி இருந்தால் கட் பண்ணிடணும், இல்லைன்னா இப்படி கட் பண்ணிடணும். ஓகேங்களா, இது வந்து இப்படி இது இது வந்து காஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பச்சை இருந்தால் போதும், ஏன்னா இந்த ஆண் செடிக்கு ஆண் செடி வந்து பெண் செடிக்கு உயிர் தர மாதிரி இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஒடிச்சு விட்டணும், இந்த லீஃபை பார்த்துக்காங்க. இது பேர் வந்து ஆண் செடி, இந்த ஆண் செடி வளரவே கூடாதுங்க. மெயினாக நீங்கள் எந்த செடி இருந்தாலே ஒடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நிறையா கஷ்டப்பட்டு போன பண்ணி தம்பி நீங்கள் கொடுத்த செடி தூள் வளர்ந்துன்னு போயினுக்குது ஆனால் பூ வரலன்னு சொல்கிறாங்க, இதுதான் மெயின் காரணம். ஓகேங்களா, அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ ஒவ்வொரு ஸ்பூன் டிஏபி உரம் கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க, சூப்பராக வளரும். அப்படி இல்லையா
நீங்கள் வேப்பமுனாக்குன்னு ஒரு கடையில் போய் கேட்டு பாருங்கள், அது ஒரு கட்டி கட்டியாக இருக்கும், அது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா செடி வளர்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு டைம் வேப்பமுனாக்கு ஒரு டைம் டிஏபி கொடுங்க, மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன மருந்து அடிக்கலாம், எப்படி மருந்து அடித்தா எந்த மருந்து அடித்தா சூப்பராக செடிகள் வளர குரோத்திங் இருக்கும், பெரிய பெரிய பூ வரணும். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பாய். நம்ம சேனல் பிடிச்சிங்க எல்லாமே லைக் கொடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.